எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம MBA Shipping and Logistics அப்படிங்கிற படிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் முதல் தடவையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. MBA Shipping and Logistics அப்படிங்கிற இந்த படிப்பு முழுக்க முழுக்க ஷிப்பிங் மற்றும் கார்கோ சார்ந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மேனேஜரல் ஸ்கில்ஸை கிளப் பண்ணி லாஜிஸ்டிக் ஆஸ்பெக்டிவ்ல சொல்லி தருவாங்க. இதுதான் இந்த படிப்போட முக்கிய மோட்டிவ். ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை சார்ந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச்ல தான் இந்த படிப்பு முழுக்க நீங்க டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த படிப்போட டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 2 வருஷத்துக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் முழுக்க முழுக்க என்ட்ரன்ஸ் பேஸ்டா தான் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சில காலேஜஸ்லயும் யூனிவர்சிட்டிஸ்லயும் அவங்க காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாம காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த கோர்ஸுக்கு என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஏடி, GMAT, XAT இது 3ம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த MBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற படிப்புக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். இந்த கோர்ஸை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ல மினிமம் அக்ரிகேட்டா 55% மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 45% இருந்து 55% வரைக்கும் மேஜர் சப்ஜெக்ட்ஸ்ல மட்டும் நீங்க யூஜில மார்க்ஸ் எடுத்தா மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கும். அதை விட முக்கியமா யூஜி உங்க அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ல கரண்டா எந்த அரியர்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. MBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த படிப்புக்கான ஸ்கோப் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் கம்பெனிஸ், போர்ட்ஸ், ஹார்பர்ஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபர்ம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான இடத்துல தான் உங்களுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு. இந்த கோர்ஸை படிச்ச ஒரு கேண்டிடேட்க்கு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போர்ட் மேனேஜர் ஆகலாம், ஆபரேஷன் மேனேஜர் ஆகலாம், போர்ட் பிளானிங் ஆகலாம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆபிசர் ஆகலாம், யார்ட் மேனேஜர் ஆகலாம். இந்த மாதிரியான பிரஸ்டீஜியஸான ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த படிப்பை படிச்ச ஒரு கேண்டிடேட்க்கு எந்த மாதிரியான ரெக்ரூட்டர்ஸ்லாம், எந்த மாதிரியான ஃபர்ம்ஸ்ல இருந்தெல்லாம் ரெக்ரூட்டர்ஸ் உங்களை ரெக்ரூட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் கம்பெனிஸ், போர்ட், ஹார்பர்ஸ், ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டாக்யார்ட்ஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃபர்ம்ஸ், லாஜிஸ்டிக் சப்ளை செயின்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருந்து தான் உங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த கோர்ஸ் படிச்ச ஒரு கேண்டிடேட் ஃப்ரெஷரா வேலைக்கு போகும்போதே 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே 2 இருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளா நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 8 இருந்து 9 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு தான் சொல்லணும். MBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த படிப்பு நீங்க 2 வருஷம் படிக்கும்போது உங்களுக்கான 4 செமஸ்டர்ல இருக்க மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம்னு பாத்தீங்கன்னா, ஆப்ரேஷன் ரிசர்ச், காஸ்ட் அக்கவுண்டிங், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசினஸ் கம்யூனிகேஷன், மேனேஜரல் எக்கனாமிக்ஸ், பிசினஸ் என்விரான்மெண்ட், warehousing and inventory management, custom procedures, linear trade, shipping business management, port agency, strategic management, supply chain management, port terminal management, total quality management, transportation and distribution management. இதெல்லாம் தான் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட்ஸ். MBA அப்படிங்கிற டிகிரியே ரொம்ப பிரஸ்டீஜியஸான டிகிரின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுவே MBAல ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ரேர் கோர்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹைல இருக்கு இப்போ. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் சூஸ் பண்ணி படிக்கும்போது நமக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ உங்களுக்கு MBA இன் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற படிப்பை எந்த காலேஜ்ல படிச்சா இன்னும் நமக்கு ஸ்கோப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் கீழே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் வேணும்னாலும் கீழே தெரியுற ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ மாதிரியே நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் பிரைவேட் காலேஜஸ் பத்தின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9080922049 அல்லது 9361027132.